Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல 25 சூப்பரான ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்ல பேசுவோம்ல அத அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பேசி நம்ம ட்ரை பண்ண போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படினா நான் ரயிலில் வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தானே கேட்பாங்க நீ எதில வந்த பஸ்லயா ட்ரெயின்லயா கேட்பாங்க. நான் ட்ரெயின்ல தான் வந்து அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா. அதான் அத எப்படி சொல்லலாம் அப்படினா இங்கிலீஷ்ல I came by train. I came by train. I came அப்படின்னா நான் வந்தேன். By train ரயிலில். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I came by train. Next one நான் இப்போ கிளம்பணும். நான் இப்போ கிளம்பணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I have to leave now. I have to leave now. Next one பெரியவர்களை மதிக்கணும். அப்பா அம்மா சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா பெரியவங்களை மதிக்கணும் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கொடுக்கணும். எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க மூத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல கேட்பாங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் நான் நேற்று பிஸியாக இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட் யாரோ கால் பண்ணியிருப்பாங்க நம்ம எடுத்துருக்க மாட்டோம். இன்றைக்கி கேட்பாங்க நேற்று உனக்கு ஃபோன் பண்ண நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது நான் நேற்று பிஸியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா என்ன ஒரு சிம்பிள் தாங்க ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. நேற்று நான் பிஸியாக இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் உன்னால் முடியும்னா செய். ரொம்ப கஷ்டப்படாத உன்னால் முடியும்னா செய். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன். டூனா செய். இஃப் யூ கேன் உன்னால் முடியும்னா. உன்னால் முடியும்னா செய் அப்படிங்கிறதுக்கு டூ இஃப் யூ கேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் டூ இஃப் யூ கேன். உன்னால் முடியும்னா செய். நெக்ஸ்ட் ஒன் நான் பேசுவதை கவனி. நான் பேசுவதை கவனி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டே வாங்க என்ன வரும் அப்படின்ட்டு லிசன் டு மீ. லிசன் டு மீ நான் பேசுவதை கவனி. நெக்ஸ்ட் ஒன் சுடு தண்ணீர் குடி. சுடு தண்ணீர் குடி. நமக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம் இருமல் வந்திருக்கலாம் சளி பிடிச்சிருக்கலாம் அப்படி டாக்டர்லாம் சொல்லுவாங்க சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சுடு தண்ணீர் குடி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடி. ஹாட் வாட்டர் சுடு தண்ணீர். சுடு தண்ணி குடி அப்படிங்கிறதுக்கு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் எங்களோட இரு. எங்கேயும் போகாத எங்களோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க பி வித் அஸ். பி வித் அஸ். பி வித் அஸ் எங்களோட இரு. நெக்ஸ்ட் ஒன் உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா. உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹவ் யூ கெட் டயர்ட். ஹவ் யூ கெட் டயர்ட். உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் ஒன் நான் எங்கேயோ வச்சுட்டேன். என் கீ எங்கே வச்ச அப்படி கேட்கும்போது ஐயோ நான் எங்கேயோ வச்சுட்டேன் மறந்துட்டேன் எனக்கு நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். I have put it somewhere. Somewhere அப்படின்னா எங்கேயோ. I have put it somewhere. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் I have put it somewhere. எங்கேயோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப நேரம் விளையாடாத. படிக்கணும் படிக்கிறது நிறையா இருக்குது ரொம்ப நேரம் விளையாடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க டோன்ட் ப்ளே ஃபார் லாங் டைம். டோன்ட் ப்ளே for long time. don't play na tamil enna varum vilaiyadade. for long time romba neram. don't play for long time romba neram vilaiyadade. next one paranappa apdin kepanga solradhukku perusa onnum illa apdi solluvom pathingala. solradhukku perusa onnum illa abingiradhukku english la eppadi solla appadina nothing much to say. nothing much to say. நத்திங்னா ஒன்றும் இல்லை. நத்திங் மச் டு சே சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா சிம்பிள் தாங்க. நத்திங் டு ஃபியர், நத்திங் டு ஃபியர். நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, விட்றா கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம், சிம்பிள் தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நத்திங் டு ஒரி, நத்திங் டு ஒரி. ஒரினா கவலை, நத்திங் டு ஒரினா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவர் உங்களை பற்றி கேட்டார், அவர் உங்களை பற்றி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. பெரிய சென்டென்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இந்த சென்டென்ஸை ஈஸியாக இங்கிலீஷில் உங்களால் சொல்ல முடியும், சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ, ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஹீ ஆஸ்க்ட் அப்படின்னா அவர் கேட்டார், அபவுட் யூ உங்களை பற்றி. ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ, அவர் உங்களை பற்றி கேட்டார். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தாமதமாகிறது, எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் லேட், ஐ ஆம் கெட்டிங் லேட். எனக்கு தாமதம் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எது வேண்டாலும் வாங்கிக்கோ. ஒரு கடைக்கு போகிறோம், நமக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு போகிறோம், அல்லது சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோம். உனக்கு என்னன்னாலும் வாங்கிக்கோ, உனக்கு எது வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பை எனி திங் யூ வாண்ட், பை எனி திங் யூ வாண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், பை எனி திங் யூ வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கிறியா, நீ ஒத்துக்கொள்கிறாயா அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா டூ யூ அக்ரி, டூ யூ அக்ரி. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கொள்கிறேன், ஐ அக்ரி. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன், என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை டயர் வென்ட் ஃப்ளாட், மை டயர் வென்ட் ஃப்ளாட். என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த புக்கை படிங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சில நேரம் நம்ம ரொம்ப வருத்தப்படும், ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ மேட் எ மிஸ்டேக், ஐ மேட் எ மிஸ்டேக். நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் எப்படினாலும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நான் உங்களுக்கு இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் வந்து காமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களாங்க. என்ன அப்படின்னா நான் பேசுவதை கவனி, நான் பேசுவதை கவனி. பேசுகிறதுனா என்ன, கவனிக்கிறதுனா இங்கிலீஷில் என்ன வரும், இதெல்லாம் நல்லா யோசித்து நீங்கள் காமெண்ட்டில் சென்டென்ஸ் மேக் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.